வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மினி இட்லி வித் கீ சாம்பார் தான் பார்க்க போகிறோம். பெரிய ஹோட்டல்ஸ்லாம் போனால் 14 இட்லி வித் சாம்பார் அப்படின்னு இருக்கும், அந்த மெனு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு துவரம்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து அதை கழுவிட்டு ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி. ஸோ இப்போது 10 பல் பூண்டு போட்டுக்கிறேன், 5 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, போதுமான அளவு கல்லுப்பு, அரை ஸ்பூன் கீ போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் அப்போ 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து மசிச்சுக்கிறேன். லாஸ்ட்டில் தான் நான் வந்து மஞ்சள் பொடி சேர்க்குறேன். அதை ஏன் சேர்க்குறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதுக்கு தாளிக்க தேவையான பொருள், இதில் எந்த காய்கறியும் சேர்க்குறது இல்லை, அதனால் தக்காளி தான் மேஜராக சேர்க்குறோம். 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். போதுமான அளவு கல்லுப்பு, கொஞ்சமாக கடுகு சீரகம், 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு கருவேப்பிலை, பெருங்காயம், கொத்தமல்லி கொஞ்சமாக, 10 பல் வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ கீ நல்லா சூடாயிடுச்சு. கீ சூடானதுக்கப்புறமா கடுகு சீரகத்தை போடுங்க. 2 பிஞ்சு தான் எடுத்திருக்கேன் சீரகம். வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் பெருங்காயம் சேர்த்து அதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி கூட கல்லுப்பு சேர்த்து மூடி வச்சுருங்க. நல்லா கரையிற வரையும் அது வேகட்டும். நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். இப்போ மினி இட்லி ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி பிளேட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இனிமேல் வாங்க போகிறதுனா ஹோல்ஸ் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. பிளேட்ஸும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கிறோம். ரொம்ப குட்டி குட்டியாக பக்கத்து பக்கத்தில் இருந்ததுலாம் இட்லி வெந்து வர்றப்போ ஒன்றோட ஒன்று டச்சாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா இட்லி வந்து உங்களுக்கு டச் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிளேட்ஸை வந்து வாங்குறது நல்லது. இனிமேல் வாங்கணும்னா அப்படி வாங்குங்க. தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ சாம்பார் பொடி அதில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசிச்சு வச்சுருக்க பருப்பையும் அதில் கொட்டி நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஏன் நான் மஞ்சள் பொடி வந்து லாஸ்ட்டில் போட்டேன், வெந்ததுக்கப்புறம் போட்டேன் அப்படின்னா, இப்போது சாம்பார் வந்து கடையிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வைக்கிறப்ப வந்து கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்னா, பருப்பு வேகிறப்ப மஞ்சள் பொடி போடாமல் இறக்குனதுக்கப்புறம் போட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சாங்கன்னா அப்படியே இருக்கும் அப்படின்னு ஒரு சமைக்கிற அண்ணா சொன்னாங்க. அதனால் நானும் அப்படி தான் அதை ஃபாலோ பண்ணுறேன். எனக்கும் அந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த இட்லி பாருங்கள், தொட்டோடனே வந்துடும். கையிலே கூட நீங்கள் எடுக்கலாம். இதுக்கு வந்து கீ தடவிட்டு தான் நான் இட்லி ஊற்றுனேன். கையில் தொட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்துடும், அவ்வளோ சாஃப்டாக வந்துடும். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இட்லியும் ஒன்றோட ஒன்று டச் ஆகலை. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.